சாம்பியன் திஸ் ப்ரொஃபஸர் ஆசுரின் ஃப்ரம் கோமன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஐ மாய் டெக்னிக்கல் சாம்பியன் சக்தியால் அப்படின்னு இன்னைக்கு என்ன பார்க்க போனால் டெப்ரிசியேஷன் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா பொருளோட விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், நாளாக நாளாக வந்து விலை குறைஞ்சிட்டே வரும், அதான் டெப்ரிசியேஷன். ஸோ அதில் சக்தி வந்து ஒரு 9 க்வெஸ்சன் டெஸ்ட் வச்சிருக்காரு. டெஸ்ட் வச்ச பிறகு இது லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் தான் இருப்போம். இந்த 9 கான்செப்டையும் அதை விவரிக்கும் போது நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டா வந்து தப்பை நிவர்த்தி செய்யும் போது நம்ம வந்து அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம சக்தி வந்து நமக்கு இது ஹெல்ப் பண்ண போகிறாரு. இப்போ ஃபஸ்ட் கான்செப்ட் என்ன? The main objective of depreciation is to calculate net profit. எதுக்குங்க depreciation எல்லாம் calculate பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி யாராச்சும் கேட்டாங்க, நாக்கு மேல பல்ல போட்டு. ஏன் ஐயா இன்ஜினியர் ஐயா ஏன் depreciation எல்லாம் calculate பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நெட் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கணும்னா depreciation calculate பண்ணணும். அடுத்து depreciation is generated due to wear and tear. So wear and tear னால தான் இந்த depreciation ன்ற ஒரு விஷயம் உருவாகுது. அது இல்லனா depreciation கிடையாது. எந்த பொருள் வாங்கணும் அது தேய்மானத்துக்கு உட்படுத்தப்படும். What is the purpose of making a provision for a depreciation in the accounts? அக்கவுண்ட்ல வந்து டெப்ரிசியேஷன் ஏன் இருக்கு? To charge the cost of fixed assets against profit. சோ எதுக்குனா to charge the cost of fixed assets against profit, அதுக்காக தான் இருக்குன்றாங்க. According to straight line method of providing depreciation, the depreciation remains constant. Straight line methodல important assumption என்னன்னா depreciation remains constant அப்படிங்கறாங்க. Salvage means estimated disposal value. Estimated disposal value தான் நம்ம என்னன்னா salvage value அப்படினு சொல்றாங்க. Straight line method considers the loss of value of asset is directly proportional to life period. So loss of value வந்து directly proportional to life period. Loss of value வந்து directly proportional to life period என்பது எந்த மெத்தட்னா straight line method. Sinking fund method sets the depreciation fund aside from containing annual profit. So sinking fund method என்பது இன்னொரு மெத்தட் depreciation ல. அது என்ன பண்றாங்கன்னா set the depreciation fund aside from the company annual profit அப்படிங்கறாங்க. Rate of depreciation according to sinking fund method D is equal to R into C minus S by 1 plus R whole power n minus 1. Rate of depreciation கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா சொல்றாங்க, அதுனா D equal to R open the bracket C minus S divided by 1 plus R whole power n minus 1 அப்படிங்கறாங்க. Find the depreciation rate when the value of an asset is rupees 25,000 and number of production hour is 87,600. ஸோ இது வந்து ஃபைண்ட் த டிப்ரிசியேஷன் வந்து கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிப்ரிசியேஷன் கேட்குறாங்க. ஸோ டிப்ரிசியேஷன் கேட்குறாங்க, நம்ம ரெண்டு டிவைட் பண்ணிக்கணும்னா 2,50,000 / 8,600 போட்டால் 2.85 அப்படின்றது. ஸோ இது இப்போ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன்லேருந்து நம்ம என்னென்னா ஒரு 9 கான்செப்ட், நமக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து ரத்தின சுருக்கமாக சூப்பராக புரிகிற மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சக்திக்கு நம்ம கண்டிப்பாக வந்து நன்றி தெரிவிக்கணும். தேங்க்யூ சார்.